நீங்கள் தொடர்ந்து ஏறிட்டு இருக்க மறுபடியும் மேரம் இடத்துக்கே வர்ற மாதிரி. அல்லது தொடர்ந்து இறங்கிட்டு இருக்க மறுபடியும் மேரம் இடத்துக்கே வர்ற மாதிரி. இந்த மாதிரியான ஸ்டியாகேஸ் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? அல்லது இந்த மாதிரியான ஸ்டியாகேஸ் எங்கே இருக்குது? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் இருக்கிற இந்த ஸ்பேஸை மேத்தமெட்டிக்கலாக 3Dயில் இருக்கிற ஃப்ளாட் ஸ்பேஸ் அல்லது யூக்ளிடியன் ஸ்பேஸ்ன்ட்டு வாங்க. இந்த ஸ்பேஸில் உந்த மாதிரி திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு வர்ற மாதிரியான லூப் ஸ்டியாகேஸ் சாத்தியமானு பார்க்க முன்னே 2Dயை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். 2Dயில் 3 கோணமும் 90 பாகையாக இருக்கக்கூடிய முக்கோணி அல்லது 5 பக்கங்களை கொண்ட சதுரம் அமைக்க முடியுமான்னு கேட்டால் கூடுதலான ஆக்கின்ற பதில் சான்ஸ் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற 2Dயில் இருக்கிற ஃப்ளாட் ஜியோமெட்ரியில் இதெல்லாம் சாத்தியமாகாது. ஆனால் 2Dயில் ஃப்ளாட் ஜியோமெட்ரி, ஸ்பெரிக்கல் ஜியோமெட்ரி, ஹைபர்போலிக் ஜியோமெட்ரி என்று 3 வகையான ஜியோமெட்ரி இருக்குது. முதலாவதாக சொன்ன ஃப்ளாட் ஜியோமெட்ரியில் எப்படி கவுட்டோ நிமித்தியோ முக்கோணிக்கு இருந்தீங்கன்றாலும் அகக்கோணங்கள கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். ஆனால் கோளம் ஒன்றுள்ள முக்கோணிக்கு இருந்தீங்கன்னா அதில் அகக்கோணங்கள கூட்டுத்தொகை எப்போவுமே 180 பாகையை விட கூடவாக இருக்கும். கோளம் ஒன்றில் 3 செங்கோணங்களை இந்த மாதிரி குறிச்சிட்டு 3 நேர்கோட்டு பேப்பர் துண்டுகளால் ஒட்டினா இந்த மாதிரி ஒரு முக்கோணி வரும். இதுன்னு 3 கோணங்களும் 90 பாகையாக இருக்கும். ஹைபர்பாலிக் ஜியோமெட்ரியில் முக்கோணி என்ற கீறினா அதில் அகக்கோணங்கள கூட்டுத்தொகை எப்போவுமே 180 பாகையை விட குறைவாக இருக்கும். இந்த ஹைபர்பாலிக் ஜியோமெட்ரியில் 5 சைட் கொண்ட ஸ்கேரை இந்த மாதிரி அமைக்க முடியும். இந்த ஸ்கேருண்ட 5 பக்கங்களும் சமனாகவும் 5 கோணங்களும் 90 பாகையாகவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு 2D ஃப்ளாட் ஜியோமெட்ரியில் சாத்தியமாகாத சிலவற்றை 2Dயில் இருக்கிற ஹைபர்பாலிக் ஜியோமெட்ரி, ஸ்பெரிக்கல் ஜியோமெட்ரியில் சாத்தியமாகக்கூடியது விளங்கி இருக்கும். 2D ஸ்பேஸில் 3 வகையான ஜியோமெட்ரி இருக்கிறது மாதிரி 3D ஸ்பேஸ்லேயும் 8 வகையான ஜியோமெட்ரி இருக்குது. நாங்கள் இதில் யூக்ளிடியன் ஸ்பேஸில் இருக்கிறோம். இந்த ஸ்பேஸில் இந்த மாதிரி ஏற திரும்ப அதே இடத்துக்கு வர்ற மாதிரி மற்றது இந்த மாதிரியான வடிவங்களை உண்மையில் வடிவமைக்க முடியாது. இந்த மாதிரியான வடிவங்களை ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருந்து பார்க்கக்குள்ள இதெல்லாம் சாத்தியப்படக்கூடிய மாதிரியான ஒரு தோற்றப்பாடு எங்களுக்கு ஏற்படுது. ஆனால் 3D ஸ்பேஸில் இருக்கிற நீல் ஜியோமெட்ரியில் இந்த மாதிரியான வடிவங்கள் சாத்தியப்படுது. இப்போ உங்களோட கேள்வி முன்ன வந்த படியால் ஏறி போனவா திருப்பி எப்படி அதே இடத்துக்கு வந்தா என்றதாக தான் இருக்குமென்று நினைக்கிறேன். இந்த மாதிரி நில் ஸ்பேஸில் சாத்தியப்படக்கூடிய பென்ரோஸ் ட்ரையாங்கிள் கான்செப்டை முதல்ல 1934 ஸ்வீடிஷ் ஆர்டிஸ்ட் ஆஸ்கர் ரிட்டர்ஸ்வர்ட் என்றவர் கிரியேட் பண்ணினவர். இதை பேஸ் பண்ணி மைக்கேல் லெக்கனிலோ என்றவர் ரொச்செஸ்டர் இன்ஸ்டிடியூட்டில் ஸ்டெரியன் ஸ்டியாகேஸ் என்ற இந்த ஸ்கிரிப்டட் வீடியோ எடுத்தவர். அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் தாங்களும் அந்த லூப் ஸ்டியாகேஸுக்கு போவோமெண்டு ரொச்செஸ்டர் இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விடயத்தை சொல்லியிருக்குமெண்டு நம்புகிறேன். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.